ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஏகே Front சேனல் நம்மளுடைய ஸ்கின் பர்டிகுலர்லி ஃபேஸ் ஏதாவது ஒரு ரீசனில் டேமேஜ் ஆகுது த இம்பார்ட்டன்ட் ரீசன் face கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு ஏஜ் அது ஒரு காரணம் ஏஜ் ஆக ஆக நம்ம கலரும் வந்து சேஞ்ச் ஆகும் அது same டைம் நம்ம ரொம்ப சன்னில் எக்ஸ்போஸ் பண்ண பண்ண நம்ம கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அனதர் இம்பார்ட்டன்ட் ஒன் பொல்யூஷன் இந்த பொல்யூஷன் வந்து நம்ம ஸ்கின்னை டோட்டலி டேமேஜ் பண்ணிடும் பட் இந்த எல்லா ப்ராப்ளத்தையும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிகாஸ் நான் பேசும்போது நிறைய டிப்ஸ் உங்களுக்கு சொல்லுவேன் ஸோ நீங்கள் என்னுடைய பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம லைஃப்பில் நம்ம ஃபேஸ் வந்து டார்க்காக இருக்கிறதுக்கும் டேமேஜ் ஆகி இருக்கிறதுக்கும் காரணம் நம்ம தான் வேறு யாருமே கிடையாது பிகாஸ் நம்ம சரியாக கேர் எடுத்துக்கிறது கிடையாது கேர் எடுத்துக்கிறவங்கள பாருங்கள் அவங்க எப்பயுமே எங்காக இருப்பாங்க லைஃப்பில் நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் தேவையில்லாத்துக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம டைமை லாஸ் பண்ணிக்கிறோம் பட் நமக்காக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எடுத்து நம்ம ஸ்கின்னை கேர் பண்ணுறது கிடையாது ஸோ இனிமேல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் உங்களுக்காக எடுத்து உங்கள் ஸ்கின்னை கேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் யூஸ் பண்ணதை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் பிகாஸ் நான் கண்ட்ரி வீட்டு கண்ட்ரி ட்ராவல் பண்ணும்போது என்னுடைய ஸ்கின்னானது ரொம்ப டேமேஜ் ஆக ஆரம்பிச்சுது பிகாஸ் வாட்டர் தான் வந்து எனக்கு புதுசு புதுசாக தண்ணி யூஸ் பண்ணும்போது எனக்கு அந்த தண்ணி வந்து என்னுடைய ஃபேஸுக்கு ஒத்துக்கல அதே மாதிரி சன்னில் போகும்போதும் என்னுடைய ஃபேஸ் கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுது அது மட்டும் இல்லாமல் கையிலெல்லாம் வந்து டார்க் ஸ்பாட் வந்து வர ஆரம்பிச்சுது பிகாஸ் பொல்யூஷன் சன்னு சேஞ்ச் ஆஃப் கிளைமேட் இதெல்லாம் வந்து எனக்கு ஒத்துக்காமல் போயிடுச்சு அப்போ தான் வந்து நான் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண பிறகு என்னுடைய ஸ்கின் டேமேஜ் ஆனது எல்லாமே சரி ஆயிடுச்சு அந்த டார்க் ஸ்பாட் எல்லாமே கையிலலாம் ரிமூவ் ஆயிடுச்சு பெஸ்ட் ஆலிவ் ஆயில் என்னென்னா ஆலிவ் எக்ஸ்ட்ரா வியர்ஜுன்னு இருக்கும் அதுதான் வந்து பெஸ்ட் ஒன் ஃபேஸ்க்கு ஸ்கின்னுக்குலாம் அப்ளை பண்ணுறதுக்கு ஆலிவ் ஆயிலில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது விட்டமின் கே விட்டமின் இ ஆன்டி ஆக்சிடெண்ட் இது எல்லாமே நிறைய இருக்குது ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஏஜ் ஆகிறத வந்து ஆலிவ் ஆயில் கட்டாயும் ரெடியூஸ் பண்ணிடும் பட் இந்த ஆலிவ் ஆயிலை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும்னா நைட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அதுதான் பெஸ்ட்டு பகலெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சன்னிலலாம் போகும்போது உங்கள் ஸ்கின்னு வந்து டேமேஜ் ஆகிடும் ஸோ நைட்டில் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சம் ட்ராப்ஸ் நிறைய அப்ளை பண்ணக்கூடாது கொஞ்சம் ட்ராப்ஸ் ஒரு டூ ஆர் த்ரீ ட்ராப்ஸ் கையில் எடுத்து லைட்டாக நீங்கள் வந்து மசேஜ் பண்ணி விட்டிங்கன்னா உங்கள் ஃபேஸில் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் அது வந்து சீக்கிரமாகவே தெரியும் காலையில் நீங்கள் எழுந்த உடனேவே இந்த சேஞ்சஸை வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அதே மாதிரி கையில் ஃபிங்கர்ஸில் சின்ன சின்ன டார்க் ஸ்பாட் இருக்கும் அந்த டார்க் ஸ்பாட்லேயும் நீங்கள் ட்ராப்ஸ் ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணி லைட்டாக மசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து அந்த டார்க் ஸ்பாட் எல்லாமே சீக்கிரமாகவே ரிமூவ் ஆகிடும் அதே மாதிரி கை முட்டிலையும் டார்க் ஸ்பாட் இருந்துச்சுன்னா அங்கேயும் வந்து ஆலிவ் ஆயில் நல்லா கொஞ்சம் அதிகமாகவே வச்சு மசேஜ் விடுங்க ஸோ எல்லா டார்க் ஸ்பாட்டுமே ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய பவர் இந்த ஆலிவ் ஆயிலில் இருக்குது பட் நீங்கள் ஒரு எந்த ஒரு ரீசனுக்கும் டேயில ஆலிவ் ஆயில் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி வெளியில் போகாதீங்க பிகாஸ் ஆஃப் பொல்யூஷன் அனதர் ஒன் சன்னில் வந்து ஆலிவ் ஆயில் போட்டுட்டு ஃபேஸ் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது ஸோ நீங்கள் இதை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி காலில் பாதம் நேகம் இந்த பாட்டிலெலாம் நீங்கள் ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணி மசேஜ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்கும் நல்லது அட் த சேம் டைம் காலில் இருக்கிற சின்ன சின்ன இந்த ஸ்கின் டேமேஜ் எல்லாமே இந்த ஆலிவ் ஆயிலும் ரிமூவ் பண்ணிடும் ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ண பிறகு ஹீட்டான பிளேஸில் எப்போயுமே ஆலிவ் ஆயிலை வைக்கக்கூடாது ஒரு கோல்டான பிளேஸில் தான் வைக்கணும் இல்லைன்னா நீங்கள் ஏசி ரூமில் இருந்தீங்கன்னா அந்த ரூமில் ஆலிவ் ஆயில் வைங்க அனதர் இம்பார்ட்டன் ஒன் சம் கண்ட்ரியில் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ சன்னுடைய டெம்பரேச்சர் ஹை லெவலில் இருக்கும்போது நீங்கள் நைட்டில் ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணால் கூட உங்களுடைய ரூம் டெம்பரேச்சர் ரொம்ப ஹீட்டாக இருந்ததுன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு நல்லது கிடையாது ஆலிவ் ஆயில் நீங்கள் வாங்குனீங்கன்னா எக்ஸ்பைரி டேட்டு செக் பண்ணி வாங்குங்க எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே டேட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா அதை யூஸ் பண்ணுறது நல்லது கிடையாது ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட்டு நீங்கள் வாங்கினாலும் எக்ஸ்பைரி டேட்டு செக் பண்ணி வாங்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஏகே ஃப்ரான்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஏகே ஃப்ரான் சேனல்